அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபேமஸ் நவீன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்து சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் வந்து பார்த்தோன்னா வந்து சாத்துக்குடி பழம். இதுல என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ மூலமா வந்து பதிவு பண்றேன். அனைவரும் வந்து தவறாம பாருங்க. முதல் முதலில் நம்மளுடைய வீடியோ வந்து பார்க்குறீங்க என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாத்துக்குடி இந்த பழம் வந்து அனைவருக்கும் பிடிக்கும். இது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வந்து, இல்லை வந்து நம்ம இந்த தோல் வந்து உரிச்சு வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த பழத்தை வந்து எப்படி வந்து சிம்பிளாக வந்து உரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ மூலமாக வந்து சொல்கிறேன். பாருங்கள், தவறாமல் பாருங்கள் எப்படி நான் உரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன் எப்படி உரிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். கட்டி எடுத்துக்கங்க. இது வந்து சாத்துக்குடி பழம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த தலை, இந்த தலை வந்து கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து இந்த தோலை வந்து அசால்ட்டாக வந்து உரிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா வந்து சாத்துக்குடி பழத்தை வந்து நாங்கள் உரிச்சிட்டேன். பாருங்கள், நீங்களும் வந்து இதை செய்து பாருங்கள், சிம்பிளாக வந்து உரிக்கலாம். சரி, இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த சாத்துக்குடி பழத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து வைட்டமின் சி வந்து பார்த்தோன்னா வந்து அதிகமாக இருக்குது. இது இது சாப்பிடுவதில் பார்த்தோன்னா உடலில் உள்ள நச்சுகள் வெளியேற்ற வந்து சாத்துக்குடி வந்து சிறந்த ஒரு பழமாக இருக்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சாத்துக்குடி பழம் வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு உதவுகிறது. செரிமான பிரச்சனம், வயிற்று கோளாறு, ஜீரணமாகாமல் இருக்கும் சில பேருக்கு, அது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா வந்து அது மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும். எலும்புகள் வலுவடையும், நம்மளுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து வீக்காகிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு வலி, கையில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டவடைகிறது, இது போன்ற பல பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருக்குது. அதுமாரி இருக்கிறவங்க இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் வந்து ஒரு ரெண்டு பழம் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா வந்து சரியாயிடும். சாத்துக்குடியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், மினரல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு வகையான வந்து சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது. உடலில் ரத்தம் விருத்தியாக தினமும் இரண்டு சாத்துக்குடி பழம் வந்து நம்ம சாப்பிடணும். அதாவது புது ரத்தம் வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாத்துக்குடி பழம் சாப்பிட்டீங்கன்னா வந்து புது ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உருவாகும். ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகரிக்கும். இதில் கால்சியம் சத்து, கால்சியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாத்துக்குடி பழத்தில் வந்து இருக்கிறது. ஞாபக மறதி, இந்த ஞாபக மறதி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் மறந்துடுவாங்க. ஏன்னா ஒன்று சொன்னால் வந்து ஒரு பத்து நிமிஷம், ஒரு இருபது நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் பத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. அதுமாரி பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாத்துக்குடி பழம் வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து சரியாயிரும். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள், சில பேர்கள் வந்து எனக்கு பசி அடிக்கல, எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் பசி எடுக்க மாட்டேங்குது, எனக்கு சாப்பாடே எனக்கு ஏற்ற மாட்டேங்குது, அதுமாரி பல பிரச்சனை வந்து இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க, தினமும் வந்து நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா வந்து அதிகமாக வந்து பசி எடுக்கும். ஜீரண சக்தி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா பசியை வந்து தூண்டும், ஜீரணமும் ஆகும். ஏன்னா ஒன்று சாப்பிட்டீங்கன்னா உடனுக்கு உடனே வந்து ஜீரணம் ஆகும். உடலில் இருக்கிற வந்து கழிவுகள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து மலம் மூலமாக வந்து நம்ம வெளியேற்றிடும். அதனால் வந்து பார்த்தோன்னா சாத்துக்குடியில் வந்து எவ்வளோ வந்து பார்த்தோன்னா வந்து சத்துக்கள் நிறைந்திருக்குது. தயவுசெய்து வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் தினமும் வந்து பார்த்தோன்னா சாத்துக்குடி பழம் வந்து பார்த்தோன்னா வந்து ரெண்டு பழம் எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. கண்டிப்பாக வந்து அதிக சத்து நிறைந்தது வந்து பார்த்தோன்னா வந்து சாத்துக்குடி பழம். தவறாமல் வந்து பார்த்தோன்னா தினமும் வந்து நீங்கள் இந்த ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லைனா வந்து ஜூஸ் போட்டு குடிக்க முடியாதவங்க வந்து பார்த்தோன்னா இந்த பழத்தை வந்து இதுமாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு வந்து உள்ளே இருக்கிற வந்து இந்த சொலையை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்லாம். நல்லா வந்து தீர்வு கிடைக்கும். மேனி வந்து பல பழக்கம்.
சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகம் வந்து டல்லாக இருக்கும், ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்க. இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாத்துக்குடி போட்டு ஜூஸ் குடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும், எப்படின்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா, ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஒரு செயலை வந்து நம்ம செய்கிறோன்னா அந்த இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிட்டுனா வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், நம்ம வேலை ஒரு செய்கிறோன்னா வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நீங்கள் சாத்துக்கொடி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதிலே வந்து நிறைய இருக்குது, ஆரஞ்சு பழம், சாத்துக்கொடி, கமலாப்பழம், இது போன்ற பல பழம் இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து உடலுக்கும் நல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் சூடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தணிக்கும். சில பேர்லாம் வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிடுது, ரொம்ப உடல் சூடு அதிகமாகிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பாத்ரூம் வந்து சரியாக வந்து போக முடியல, எனக்கு வந்து வலிக்குது, ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னா வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகிறதுனால தான் வந்து வருது. அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாத்துக்கொடி வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்லாம் வந்து குறைக்கும். தயவுசெய்து வந்து நான் சொன்னது வந்து நீங்கள் செய்யுங்க, 100% வந்து எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்ணும், வேறு எதுவும் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்படி குடிக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்து சக்கரெலாம் போடாதீங்க, சக்கரெலாம் போடாமல் சில பேர் லைட்டாக போட்டுங்க, சக்கரை வந்து போடக்கூடாது. நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது தான் வந்து நல்லது எப்பவுமே வந்து. இதில் வந்து ஐஸ் தண்ணி போட்டு குடி, ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி இதெல்லாம் போட்டு வந்து நீங்கள் தயவுசெய்து குடிக்க தேவையில்ல. இந்த பழத்தை வந்து நீங்கள் அரைச்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் வந்து, உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் வராது. இது போன்ற பல பிரச்சனைக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நல்லதை வந்து பகிருங்க. நன்றி, வணக்கம்.